வணக்கம் 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 கவையோருக்கு வணக்கம் 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 சங்கீதத்தில் சுகமாயிருப்பது ராகம் தர்பா சிக்கன் மட்டன் சுவையாயிருப்பது ஹோட்டல் தர்பா குக்லக் மன்னன் நடத்தி காட்டியது டெல்லி தர்பா சபையில் தானே புராண அர்ஜுனன் நானே பிள்ளை எடுப்பேன் பிள்ளை எடுப்பேன் பிள்ளை எடுப்பேன் பிள்ளை எடுப்பேண்டா எடுத்தா பல்ல உடப்பேண்டா உடச்சி கையில் கொடுப்பேண்டா அச்சத்தான் கசத்தான் கழுத்தான் கிழுத்தான் காதல் எல்லாம் கொள்ளை கொண்டாய் அல்லி அல்லி உன் கண் பார்வை முன்னூறு மில்லி மில்லி கன்னி மகள் உந்தன் பேரை சொல்லி சொல்லி கன்னி மகள் உந்தன் பேரை சொல்லி சொல்லி தினம் கத்துதமா எந்தன் வீட்டு பள்ளி பள்ளி பள்ளியும் மில்லியும் இருக்கட்டும் வா அல்லியை பார்த்து விட்டு வருவோம் சதையுமின்றி குச்சி போல் உடம்பிருக்கு இப்படி நீ ஏன் இழைத்தாய் புலந்திரனே அடி போனா போவது மன்னிச்சிடு ஓ புருஷந்தான உள்ள விடு அடி போனா போவது மன்னிச்சிடு ஓ புருஷந்தான உள்ள விடு நாக்கே முக்கே பல்லே என்றே கொஞ்சிடுவான் வந்த பாசமில்ல என்ன பிள்ளைக்கு இவன் அப்படி இல்லையா அப்படியானால் இந்த குழந்தைக்கு தந்தையா யார் 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 அம்மா இவர் என்னுடைய அப்பா இல்லை என்றால் யாரை நம்பி நான் பிறந்தே அண்ணா தந்தை யார் என்று கேட்டு என் மானத்தை வாங்காதீர்கள் இவர்தான் தந்தை அப்படி வா வழிக்கு அன்புள்ள அத்தான் வணக்கம் மதுரையாளும் ராணியம்மா கஞ்சை குளிக்க மேனியம்மா நடந்ததெல்லாம் மறந்துவிடு செல்லுங்கள் அம்மா மதுரையாளும் ராணியம்மா
என் அம்மாவும் அப்பாவும் நம்மை அம்மா என்று விட்டு விட்டு போகிறார்களே, யாது காரணம்? அடே பொடிப்பயலே, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதரா? மன்மதலீலையென்றா உண்டோ? பிச்சுவா பகிரி, இந்த ராஜா பைய ஜமீன்தார் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னமோ அசிங்கப்படுத்துறானா? இந்த ஜமீன்தார் பாவம் பொண்ணு பிரிஞ்ச சோகத்துல என் கால விழுந்து எப்படியாவது மீட்டு தாங்கன்னு ஓன்னு அழுகுறாரு. எப்படியாவது நான் முதல்ல போய் சமரசம் பேசுறேன். ஏதாவது ஆபத்துன்னா இங்க ஆட்டுற கத்திய அங்க வந்து ஆட்டு. யார் வீட்டுல? யாருமா வீட்டுல? யார் மேடம்? எனக்கு தெரியும் உங்களுக்கு. மன்னார்குடி மைனர் தான், குழந்தைக்கு கூட தெரியும். காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, நேத்துக்கு மேடையில பிரமாதமா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்ச, அந்த பொண்ணு பேரு கூட புவன. புவனா? புவனா? ஆமா, புவனா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. அப்பா எனக்கு அதான் வேண்டாம். எதுக்கு புரியல? ஹலோ, ராத்திரி 8 மணிக்கு வர்றேன். வடவாயசோட விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க, கூடவே நகை நட்டு பட்டுப்படவை எல்லாத்தையும் அனுப்புறேன். உங்களுக்கு இல்ல, பாப்பாவும் நல்லா அலங்காரம் பண்ணுவீங்க. அலங்காரம் மாத்திரம் பண்ணிடாதீங்க, பாக்குறதுக்கு சும்மா சிக்குன்னு இருக்கணும். யார்பா நீ? நாடக நடிகைன்னா எதுக்கு வேணா தயாரா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? மாட்டான்றியா? ஐயோ, என்ன நீ ஏறி வர? நான் யார் தெரியுமோ? மன்னார்குடி மைனர். ஆமா, ஜெரிகே பாத்தீங்கள? நீ பண முடியா? எவ்வளவு பணம் வேணாம்? அண்ணி வீசுறேன். மூங்கில் ஆட்டம் வளையற உனக்கு பொண்ணு வேற கேக்குதா? அப்போ மரியாதையா ஜமீன்தார மகளை இவர்கிட்ட ஒப்படைச்சு. உன்ன மாதிரி 1000 கைக்கோலிகள் வந்தாலும் அவளை எங்கிட்ட பிரிக்க முடியாது. அப்ப பாக துணிஞ்சிட்டேன்னு சொல்ல, அலனமிந்து வாழ துணிஞ்சிட்டேன். இந்த பிச்சுவா பக்ரி தான் எடுத்த காரியத்தை முடிக்காம திரும்பி போனதா சரித்திரமே கடியாது. பிச்சுவாக்கத்துக்கு பலியாகாம இருக்கணும்னா இவ கடத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கானே அந்த பொண்ண உடனடியா மைனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல பிள்ளையா வாழ சொல்லுங்க. இல்ல, அவர் என்ன கடத்திட்டு வந்ததா யார் சொன்னது? வாழ்ந்து அவரோட தான் வாழ்வேங்க முடிவோட. நான் தான் அவர் தேடி இங்க வந்தேன். நீயா தான் இங்க வந்தியா? ஆமா மைனர். என்ன வேலை இது? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சபலம். சபலானந்தா? நான் தான். இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா வேலைங்களை என்ன கூப்பிட்ட? நான் பேச மாட்டேன்.
என் பிச்சுவாதான் பேசும். சொல்லு மானம் கெட்ட முதுகெலும்பு இல்லாத பையன். என்ன மன்னிச்சிடுங்க, அந்த மைனர் பேச்சை கேட்டு கொஞ்சம் முரட்டத்தமா நடந்துகிட்டேன், அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல ராஜா, தங்கச்சிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 ஆண்டு சுகமாவாள். மருதமலை முருகன் உங்களை காப்பாற்றுவார். வர்றேன். ஒரு மஞ்ச கயிறு மட்டும் இவ கழுத்துல இருந்திருந்தா அந்த மைனர் பையன் வாய் குடுத்தாம இப்படி கேட்டுப்பானா? கட்டுறாத? கட்ட முடியாது. பின்ன காலம் பூரா இவ கன்னியாவே இருக்க சொல்றியா? காலம் பூரா இல்ல, காலம் வர வரைக்கும். என்னடா சொல்ற? ஜமீன்தார் உங்களை சம்பந்தியா ஏத்துக்கிட்டா தான் இவளை என் மனைவியா ஏத்துக்க முடியும். நான் சபதம் பண்ணியிருக்கேன், அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் தாலி கட்ட முடியாதுமா. இது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டுமாமா. உங்க மகன் அப்பா செஞ்ச குத்துக்கா ஒரு அப்பா பொண்ணு துன்பப்படுறத என்னால தவிச்சுக்க முடியாதுப்பா. அத்தே அவருக்குன்னு ஒரு லட்சியம், வைராக்கியம் இருக்கு. அதுல அவர் ஜெயிக்கிற வரைக்கும் காத்திருக்கவும் கஷ்டப்படவும் நான் தயாரா இருக்கேன். போனா நீ காணப்படாதுமா. வரவேற்பு கட்டும் முதலைய மகளையும் கூட அனுப்பு. ஐயா, உங்க பொண்ணு வீடு தேடி வந்ததும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அது ராஜா மேல வச்சிருக்க அன்ப பார்த்ததும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. மகன் மேடையில நடிக்கிறான்னா அம்மா வாழ்க்கையில நடிக்கிறேன். உன் மகன் அனுப்பி இவளை கடத்தி சொன்னது நீதான். ஐயா போதும், நிறுத்துங்க. இந்த அபாண்டமான பழிய வேற யாராவது எங்க அம்மா தலையில சுமத்தி இருந்தா நடக்கிறதே வேற யா இருந்தது. ஒரு காலத்துல உங்க ஒப்பத்தின்னவங்க நன்றிக்காக சும்மா விடுற அந்த நன்றி உங்க மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா என் மகளை வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களா? அந்த நன்றி எங்க நெஞ்சல இருக்கிறதுனாலதான் உங்க மக இன்னும் உங்க மகளாவே இருக்கா. இல்லன்னா இந்நேரம் அவ எனக்கு தாரமாயிருப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க தாத்தாவா இருப்பீங்க. எங்க நெஞ்சல புரிவிருந்த தாலிய கட்டு பார்ப்போம். மாட்டேன். எந்த தாயை நீங்க அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினீங்களோ அந்த தாயை நீங்க சம்பந்தின்னு ஏத்துக்கிட்ட பிறகுதான் உங்க மகளுக்கு நான் தாலி கட்டுவேன். கேட்டியா போகுதா? நீ அவனை விட்டு வரமாட்டேன் என்ற நம்பிக்கையில எனக்கே சவால் விடுறான். தாய் மேல அவனுக்கு இருக்கிற மதிப்பு, தகப்பு மேல உனக்கு இருந்தா அவன் முகத்துல கறி பிடிச்சிட்டு உடனே கூட வா. அப்பா, தாலி கட்டலனாலும் அவர்தான் எனக்கு கணவர்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். கணவருக்கும் தகப்பு நாளுக்கும் நடக்கிற பந்தயத்துல புருஷ பக்கத்துல நிக்கிறவதான் பத்தினி. அப்படி ஒரு மகளை பெத்தோமேனு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு போயிட்டு வாங்கப்பா. சும்மா போகல, உனக்கு எனக்கு ஒட்டிக்கிட்டு கொஞ்ச நஞ்ச உறவையும் தலைமொழிட்டு போறேன். இனிமே நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. ஐயா